வணக்கம் நண்பா, இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு படம் பார்க்க போயிருந்தோம். ஆனால் படம் பார்க்க போகிற இடத்துல இவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு விஷயம் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டியில் தான் இந்த மாதிரி இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு முதல் தடவை இன்றைக்கி தான். பட் நீங்களும் யாரோ தெரியலனா நம்ம சேனல் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கங்க. கள்ளக்குறிச்சியில் ஒரே டேட்டரில் மூணு ஸ்க்ரீன் இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? என்னாலே நம்ப முடியல, ஆச்சரியமாக தான் இருந்தது. எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பார்த்தேன். மூணு ஸ்க்ரீன் தான். நான் போனப்போ பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி மூவி போட்டிருந்தாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு படம். இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்தப்போ படம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னான், இந்த மாதிரி மூணு ஸ்க்ரீன் உள்ள டேட்டர் நான் பார்த்ததே கிடையாது, சென்னை கோயம்புத்தூரில் தான் பார்த்துருக்கேன் தவிர நம்ம கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கா அப்படின்ட்டு. சரி படம் பார்த்துட்டு இன்ட்ரோவில் வெளியே வரலான்னு பார்த்தா இங்கேயும் ஒரு டிவியை மாட்டியை வச்சு படம் பார்க்குறாங்கயா. சரி ஐஸ்கிரீம் வாங்கலான்னு சொல்லிட்டு அண்ணன் காசு கொடுத்து ஐஸ்கிரீம் கேட்டா, ஐஸ்கிரீமும் வந்து பார்த்திங்கன்னா அவர் போட்டிருக்க சட்ட கலரில் ஐஸ்கிரீம் தராரியா அடப்பாரியா. அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீமை நக்கி கிக்கி சாப்பிட்டு அண்ணன் கிட்ட ஒரு